Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல weight loss ஓட day 3 ல தான் இருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எனக்கு வந்திருக்க நோட் பாத்தீங்கன்னா I am not dieting, I am just practicing self control. அப்படிங்கிற பாசிட்டிவான நோட்டோட நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 60.75 இருக்குது. வெயிட் பார்த்துட்டு இன்றைக்கி நான் பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிறேன். பிளாக் காஃபியில் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு பிளாக் காஃபி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் டிஃபனுக்கு ரெட் அவல் உப்புமா தான் செய்ய போகிறேன். இது பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவு அவல் எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து அந்த தண்ணியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். சில அவல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி ஹார்டாக இருக்க அவலில் ஒரு 2 மினிட்ஸ் அந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா ஃபில்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்க அவல் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஹார்டாக இல்லை, அதனால் ஜஸ்ட் நான் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சோனே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அவளையும் போட்டுட்டு அந்த வெங்காயத்தோட சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அவ்வளோதான் நம்ம அவள் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா 8:30க்குலாம் எடுத்துக்கிட்டேன். 8:30க்கு எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி என்னோடய லஞ்ச் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, அப்புறமா அவரக்காய் பொரியல் செஞ்சேன், அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நான் சாம்பார் வச்சேன், அதில் இருக்க காய் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் என்னோடய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து சின்ன டம்ளரில் நாட்டுச்சக்கரை போட்டு டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நைட்டுக்கு டின்னருக்கு 2 பாசிப்பருப்பு தோசை, அப்புறமா மட்டன் குழம்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில் என் வெயிட் என்ன, நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.